பங்கு நிர்ணயித்த கட்டணத்தை விட ஒரு கம்பெனி கூட ஆயிரம். இப்போ அரசுக்கு என்ன ஆசையா சும்மாதான் பிடிச்சி 100,000 பேர் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க, நீங்களே சொல்கிறீங்க உங்கள் பேருந்துகளை நம்பி. அப்படி இருக்கிறப்ப ஸ்ட்ரைக் அறிவிக்கிறாங்க அப்படின்னா இப்போ அரசை வந்து மிரட்டி பார்க்குறாங்க. சென்னை டு மதுரை கட்டணம் பாரு, அரசு பேருந்து 900 ரூபா கட்டணம், எங்க பேருந்து 500 ரூபா. நீ அதெல்லாம் பேச மாட்டேன். வருஷத்துல 365 நாள் 10 நாள் தான் ஆவணி பேருந்துகள் வந்து கட்டண சம்பந்தமான புகார் வருது, மீதி நாள் அரசு பேருந்து குறைவா ஓட்டுறான். ஹோட்டல் நீங்க சாதாரண நாட்கள்ல பாருங்க, ITC வந்து சாதாரண நாட்கள் 5000 ரூபா, இதே விழா காலங்களில் முக்கியமான அந்த வீக்கெண்ட்ல 50,000 ரூபா. இந்த உலக வருத்தமே நடக்கும்போது ஆவணி பேருந்துகள் மட்டும் ஏன் இல்லாத ஊடகங்களாம். நேற்று பேடிஎம் ஆப்பில் செக் பண்ணுறேன், முந்தைய நாள் செக் பண்ணுறேன், நீங்கள் ஒரு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ரேட்டை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 7-8 பஸ்ஸு எக்ஸ்ட்ரா நிர்ணயிச்சிருக்காங்க. அரசியல்வாதிகளோட கருப்பு பணம் தான் அந்த தொழிலில் புழங்குது அப்படின்றாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆசைப்பட்டு உள்ளே வர உள்ளே வந்து பார்த்துட்டு ஒரு மாதம் அந்த தொழிலை விட்டு போயிடுவாங்க. ஒரு தொழில் பண்ணால் உனக்கு பணம் கிடைக்கணும், நிம்மதி இருக்கணும், ரெண்டுமே இல்லாமல் எதுக்கு தொழில் பண்ணேன், ரெண்டுமே இதில் இருக்காது. பேருந்து இப்போ பஸ் ஸ்டாண்டில் ஒரு இடத்துல பரிசோதனை பண்ணிட்டாங்கன்னா அடுத்த இடத்துல செக் ரிப்போர்ட் போட்டால் விட்டுலாம், அது வழி ஃபுல்லாக பரிசோதனை போட்டாங்க. இந்த வண்டியில் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லை, டிரைவர் யூனிஃபார்மில், சீட் பெல்ட் ஏதோ ஒரு இது எழுதுறாங்க. அது மாதிரி சில ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ரெண்டு மூணு இடத்துல போய் ஃபைல் பண்ணி அதில் எதுன்னு ஒரு டிரைவரை போனாங்க, டென்ஷன் ஆகும். நம்ம அந்த சாதாரண மனிதர் தானே. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டாக் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பது அனைத்து ஆவணி பேருந்துகள் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். ஆயுத பூஜைக்கு கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து 500,000 பேர் ஊர் போயிருந்தாங்க. கரெக்டாக அவங்க ஆயுத பூஜையை முடிஞ்சு திரும்புகிற அன்னைக்கு வந்து நீங்கள் பேருந்து ஆவணி பேருந்து ஸ்ட்ரைக்னு அறிவிக்கிறீங்க. அப்புறம் அரசு வந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறம் ஸ்ட்ரைக் வந்து வாபஸ் வரப்பட்டது. பட் என்னதான் இருந்தாலும் வந்து இது அரசை மிரட்டி பார்க்கும் ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் அவ்வளவு கண்டனம். 100,000 பேர் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க, நீங்களே சொல்கிறீங்க உங்கள் பேருந்துகளை நம்பி. அப்படி இருக்கிறப்ப ஸ்ட்ரைக் அறிவிக்கிறாங்க அப்படின்னா இப்போ அரசை வந்து மிரட்டி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிரட்டி பார்க்குன்னு சொன்னால் அரசு இல்லாமல் நாங்கள் என்ன வேணாலும் மிரட்டினா அரசு ஒத்துக்குவோம் சார்? இல்லை, நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது, தவறுகள் இருக்கும்போது, தவறாக ஒரு செயல்பாடு இருக்கும்போது நாங்கள் அஸ் பர் பொதுமக்களாக ஒரு தொழில் பண்ணுறவங்களா அது அரசுக்கு நாங்கள் சொல்கிறோம். அது இல்லாத போது எங்களுக்கு அடுத்த கட்டத்தில் எப்படி சொல்லணுமோ அதனால தான் சொல்கிறோம். இதில் வந்து பயணிகள் நலன் கருதி மட்டுமே நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண முடிஞ்சு உரிமையாளர்கள் பொருளாதாரம் கருதி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் எப்போனாச்சும் ஒரு 20 இடத்துல இவ்வளோ ஆம்னி பேருந்து சிறைப்பிடிச்சிருக்காங்களா? உண்மையிலே நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்க முன்னாடியே பண்ணியிருக்கலாம். முன்னாடி கடந்த ஒரு வாரமாகவே இதை பண்ணிகிட்டு இருக்கேன், அப்பயே பண்ணியிருக்கலாம். 120 பேருந்து சிறைப்பிடிச்சு யாருக்கு என்ன பயன்? பூஜை நாட்களில் விழா காலங்களில் தானே இப்படி அதிக கட்டணம் வசூலிக்க தான் புகழ் வருது. இப்போ நம்ம ஆம்னி பேருந்துகளுக்கு கட்ட நிர்ணயமே கிடையாது, உங்களுக்கு தெரியாது. கட்ட நிர்ணயமே கிடையாது, நாங்கள் அரசுக்கு அதான் கோரிக்கை வைக்கிறோம். ஆம்னி பேருந்து கட்ட நிர்ணயம் கொடுத்துருங்க, எங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் இந்த தொழிலை வந்து ரொம்ப அமைதியாக பண்ணுறோம். அரசு சொல்கிற கட்டணத்தில் உங்களால் நடத்திட முடியுமா? கண்டிப்பாக சார். இப்போ இன்றைக்கி உள்ள போய் எங்கள் வாகனத்துக்கு என்ன வேணுமோ அந்த கட்டணம் நிர்ணயிச்சு விடும். இங்கே வந்து நம்ம இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் கட்டணம் வந்து அரசு பேருந்துகள் கட்டணம் குறைவு, அதனால் அந்த கட்டணத்தை எங்களால் நடத்த முடியாது. ஏன்னா எங்களுடைய பேருந்துகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பேருந்து இன்றைக்கி 80 லட்சம் ரூபா, ஒரு சென்னை டு மதுரை இயக்கிறதுக்கு 30,000 ரூபா செலவாகுது. ஒரு பயணிக்கு வந்து செலவு மட்டும் 1,000 ரூபா, 30 ஸ்லீப்பர் ஒரு ஏசி பேருந்து சென்னை டு மதுரை போகணுன்னு வச்சுக்க செலவு மட்டும் 1,000 ரூபா. இந்த 365னா நான் 1,000 ரூபா மேனி கலெக்ட் பண்ணால் தான் அந்த தொழில் நடத்த முடியும். இல்லைன்னா அந்த தொழில் நான் ஃபெயிலியர், அந்த தொழில் நடத்த முடியாது, பேங்கார வண்டி எடுத்து போயிடுவாங்க. இந்த இதெல்லாம் நான் சரியாக பண்ணால் தான் நடத்த முடியும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடத்த முடியும். சரி, இல்லைப்பா, நீங்கள் சொல்கிறது வந்து 120 பேருந்துகள் சிறை பிடிச்சாங்க அப்படிங்கிறீங்க, அதிக கட்டணம் வசூலித்ததுனால தான் சிறை பிடிச்சோம் அப்படின்றாங்க. இல்லை இல்லை, அது கிடையாது கிடையாது. நீங்கள் வந்து அந்த அக்டோபர் 2 வந்து ஒரு அந்த புகார் வருது, திருவந்தட்டு சென்னை போகிற பேருந்துகளை வந்து 4,700 ரூபா கட்டணம் வந்து ஒரு பேருந்தோ ரெண்டு பேருந்துகளும் அந்த புகார் வந்து அன்றைக்கி ஊடகங்கள்லாம் அதை போனது. அதை பார்த்த உடனே 27/9 வந்து போக்குவரத்து ஆணையர் வந்து ஒரு கூட்டம் வைக்கிறாங்க, அதில் வச்சு நம்ம கட்டண நிர்ணயத்தை பற்றி பேசுகிறாங்க. அன்றைக்கி நாங்கள் சங்கங்கள் ஆல்ரெடி 2022 வந்து அன்றைக்கி போக்குவரத்து அமைச்சர் அவங்க தலைமையில் ஆணையர் தலைமையில் ஒரு கட்டண சங்கங்கள் நிர்ணயித்து கொடுத்துருக்கோம். அதுலேருந்து 20% வந்து அரசு குறைவாக வசூலிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு கட்டண நிர்ணயம் இல்லாத போதும் பயணிகளின் பாதுகாப்பு கருதி சங்கங்களை ஒரு கட்டணம் நிர்ணயிக்கும் போது அதில் அரசு வந்து 20% குறைச்சி கால்குலேஷன்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த கட்டணத்தை தான் நாங்கள் வசூலிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு அந்த அக்டோபர் 2 கூடுதல் பண்ணால் அது பிரச்சனை வந்தோடனே இந்த மீட்டிங் வச்சு இந்த கட்டணம் தான் வசூலிக்கணும்னு சொல்கிறாங்க. வசூல் சொல்லிவிட்டு அவங்களே இப்போ அண்ணாநகர் சரக இணை ஆணையர் தலைமையில் அண்ணா வட்டார போக்குவரத்து தலைவர் தலைமையில் கடந்த 10 நாளாக சங்கங்களோட சேர்ந்து இந்த யார் டெய்லி சார்ட் செக் பண்ணுவாங்க. சென்னை டு மதுரை, சென்னை டு ட்ரிவாண்டம், ஒரு ஒரு ரூட்டும் டெய்லி செக்கும் டெய்லி ஒரு நாங்கள் எக்ஸல் சீட்டில் ஒரு ரிப்போர்ட் போட்டு யார் கூடுதல் போட்டிருக்காங்களோ குறைச்சி குறைச்சி அதை ஆயுத பூஜைக்கு ஒரு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணோம்.
சங்கம் நிர்ணயித்த கட்டணத்தை விட ஒரு கம்பெனி கூட ஆயிரம் புரிஞ்சு அரசுக்கு என்ன ஆசையா சும்மா தான். அதுல வந்து பாணையர் அவங்க புதுசா வந்திருக்கனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சோனல் ஆபீசரும் 10 வாகனம் சிறைபிடிக்கணும்னு ஒரு சர்க்குலர் போட்டாங்க. சர்க்குலர் நீங்க பாத்துருப்பீங்க இல்ல? அது வந்து கண் குறைஞ்சபட்சம் அப்படி இருக்கும், நீங்க வந்து கண் விழிச்சு பாக்கணும். சோ அட்லீஸ்ட் ஒரு பேருக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றது என்ன சார்? அதுக்கு சும்மா போறவங்க வரவங்க எல்லாம் புடிச்சு போற மாட்டாங்க. அது மாதிரி தான் சாய்ச்சு அவரு இல்ல போலீஸ் தன கேஸ் பிடிக்கணும்னா அதுக்கு வர போறவங்க பிடிக்க போறது இல்ல. ஹெல்மெட் போடாம போனா தண்ணி அடிச்சு போனா அப்படித்தானே பிடிக்க போறாங்க. நீங்க மறுபடி பண்ணி அந்த செக் ரிப்போர்ட் எல்லாம் பாருங்களேன். செக் ரிப்போர்ட் நேற்று கிட்டத்தட்ட 120 வாகனங்கள்ல நேற்று ரிலீஸ் பண்ண வாகனங்கள்லாம் பாதி அதிகாரிகளாக தான் சார். ஏன் உன்னை வாகனத்தை பிடிச்சிருக்காங்க? நல்லா ஒரு தவறு இல்லை, சாலை வரையும் செலுத்தியிருக்க. உனக்கு வந்து சென்னை டு பொள்ளாச்சிக்கு வந்து கட்டணம் வந்து 650 ரூபா கட்டணம் போட்டிருக்கீங்க. அப்போ எதுக்கு வாகனத்தை பிடிச்சாங்க? வேறு வழியே இல்லாமல் அவன் சோனல் ஆஃபீஸர் இதை சொன்ன உடனே அவன் சோனல் ஆஃபீஸரை வந்து அவருக்கு கீழே உள்ள வட்டார போக்குவரத்து மோட்டார் வாகன ஆய்வாளரை வந்து கட்டாயம் ஒரு வாகனம் சிறைபிடிக்கணும்னு சொன்னதுனால, வேறு வழி இல்லாமல் டார்கெட்ன்றதுனால வாகனத்தை சிறைய பிடிச்சிங்க கேட்டிங்களா இல்லையா? காரணமே நான் எதுக்கு சார் பிடிச்சிங்க? நான் போய் பார்த்தேன், இப்போ கடந்த வெள்ளிக்கிழமை போய் ஆணையரை பார்த்தேன் சார். இது மாதிரி காரணம்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கன்னா நான் சொல்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ 20-40 இங்கிலீஷ் 120 வாகனம் ஆயிடுச்சு. 120 வாகனங்கும்போது நாங்கள் ரிட்டர்ன் 24ஆம் தேதி எல்லாம் பயணிகள் திரும்பி வர்றதுக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 120 வாகனம் 6000 பயணிகள் வரலாம். அவங்களுக்கு பயணிகளுக்கு வாகனங்களும் கொடுக்க முடியாது. அங்கேருந்து திருப்பி வர வாகனங்கள் இதே மாதிரி பிடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், பயணிகள் ஃபுல்லாக வழியில் இறங்கி விட்டு. இப்போ பயணிகள் மேலே இவ்வளோ அக்கறையாக பேசுகிறீங்க, ஆனால் 100,000 பேர் புக் பண்ணியிருக்கப்ப ஸ்ட்ரைக் அறிவிக்கிறீங்க அப்படின்னா, சரி அரசுனால அவள் வந்து இவ்வளோ பேரை கொண்டு வந்துட முடியாதுன்னு உங்கள் சரி எப்படி இருந்தாலும் நம்ம இறங்கி வந்து அவங்க எங்கள் கோரிக்கை நியாயமானதா இல்லை நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்ல, தவறு பண்ண வாகனங்களை சிறைபிடிங்க, நாங்கள் எதுவுமே வரமாட்டோம். இப்போ இந்த 120 வாகனங்கள் தவறு பண்ண வாகனங்கள் 12 வாகனங்கள் எதுவும் சொல்கிறாங்க, சாலை வரி செலுத்தாத வாகனங்கள் வேறு தவறுகள் பண்ணுறாங்கன்னு அந்த வாகனங்கள் நாங்கள் இதுவரை பேசுகிறோமான்னு கேளுங்க. தவறு பண்ண வாகனங்களை கண்டிப்பாக சிறைபிடிங்க, நாங்களே சொல்கிறோம். பதிய கட்டம் போட்டு நாங்கள் சொல்லி நடவடிக்கை எடுக்கலைன்னா அவங்களும் நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்துகிறேன், அவங்களும் நடவடிக்கை. தவறு பண்ண வாகனங்களை சிறைபிடிக்க வேண்டாம். ஏதோ முன்பதிவு பண்ணியிருக்கேன், நாங்கள் அரசுக்கு நிறைய ஒத்துழைப்பு பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு போக்குவரத்துகளை ஸ்ட்ரைக்கு ஒரு இந்த கொரோனா காலங்கள்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்கான். ஆம்னி பேருந்துகள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பயணிகளுக்கு தேவை மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு விதமான போக்குவரத்து, இது ஒரு விதமான பயணிகள் இருக்காங்க. ஆம்னி பேருந்து போகிறதுக்குன்னு தனி பயணிகள் இருக்காங்க, அரசு பேருந்துகள் போகிறதுக்கு மாதிரி ஆம்னி பேருந்துகள் இருக்காங்க. அதனால் அந்த பயணிகளுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஆம்னி பேருந்து தேவை. இந்த தொழிலை வளர்க்கத்தான் அரசு உதவி பண்ணுங்க ஒழிஞ்சு இதை வந்து முடக்கிறதுக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் கோரிக்கை. நீங்கள் வந்து இப்போ ஆம்னி பேருந்தில் பயணிக்கிறவங்க எல்லாமே வந்து எலைட் பீப்புள்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. கட்டணம் வந்து பார்க்குறப்ப பணக்காரங்க மட்டும்தான் பயணிக்கிறீங்க? நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நார்மல் சாதாரண இன்னைக்கு பாருங்க, சென்னை டு மதுரை கட்டணம் பாருங்கள், அரசு பேருந்து 900 ரூபா கட்டணம், எங்கள் பேருந்து 500 ரூபா. நீ அதெல்லாம் பேச மாட்டேங்கலாம். வருஷத்தில் 365 நாள் 10 நாள் தான் ஆவணி பேருந்துகளை வந்து கட்டண சம்பந்தமான புகார் வருது, மீதி நாள் அரசு பேருந்து குறைவாக ஓட்டுவான். அதை பயணிகள் அனுபவிக்கிறாங்களே, அதை வந்து நீ அதை பற்றி எந்த ஊடகங்களும் பேச மாட்டேங்க. அதையும் சேர்த்து சராசரியாக ஃபிக்ஸ்டு ஆனுவல் ஆண்டுக்கு முழுக்க இந்த ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. அதை தானே அரசு கிட்ட கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் தான் சொல்கிறீங்க அரசுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறீங்க. சட்டத்தில் இல்லை, இப்போ ஏன்னா இது வந்து இப்போ கிட்டத்தட்ட 2017 வந்து சங்கங்கள் வந்து ஒரு கட்டணம் அறிவிக்கிறோம். அன்றைக்கி ஊடகங்களை வந்த செய்தியை வச்சு நீதியரசர் நாகமுத்தவங்க வந்து மதுரை உயர்நீதிமன்றம் வழக்கு சொமட்டா வழக்கு போடுறாங்க. சொமட்டா வழக்கு போட்டுட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எல்லா மத்திய மாநில சட்ட விதிகளை பார்த்துட்டு இதில் வந்து சட்டத்தில் வந்து இதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜ் பாச்சாதனமே ஒரு கமிட்டி போடுறாங்க சங்கங்கள்லாம் சேர்ந்து. அந்த கமிட்டியை வந்து அன்றைக்கி 2017 உள்ள அரசு தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றம் போய் அதை அந்த வழக்கு இடைக்கால தடையை வாங்குறாங்க. அந்த வழக்கு வந்து இன்னைக்கு வர இடைக்கால தடையில தான் இருக்கு. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் 2 முறை சொல்லியிருக்கு அரசுக்கு வந்து கட்டணத்தை நிர்ணயிக்க அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ சஞ்சய் கிஷன் கவுல் வந்து சிஜேஆ இருக்கப்ப இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த எங்க பிரச்சனை வருது? இப்போ ஒண்ணும் இல்லை, இந்த வழக்கு எதுவும்னா சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டேவை வந்து இவங்க தான் போட்டு ஸ்டே வச்சிருக்காங்க. தமிழக அரசு 2017 உள்ள தமிழக அரசு ஸ்டே வித்ட்ரால் பண்ணிட்டு நாங்களும் அதை கேட்கறோம். இப்போ நீங்க வந்து அரசு உங்களுக்கு கடந்த நிர்ணயிச்சு குடிச்சா அதை ஏத்துக்கிட்டு அந்த ரேட்ல நீங்க வந்து இப்போ இந்த கான்ட்ராக்ட் கேரேஜ்ல வந்து மினிமம் மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ண இருக்கு, அதை பேஸ் பண்ணி கட்டணத்தை நிர்ணயம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுக்கு நாங்கள் ஓட்ட தயார். ஆனா நீங்க சொல்றது வந்து மோட்டார் வாகன சட்டப்படி எங்களுக்கு வந்து கட்டணம் நிர்ணயிக்க அதிகாரம் இல்லை, அதிகாரம்னு திரும்ப திரும்ப அதை தானே வலியுறுத்துறீங்க. நீங்க வந்து அரசு நீங்க கட்டணம் நிர்ணயிச்சு கொடுங்கன்னு கேட்கவே மாட்டீங்க. என்ன பிரச்சனை இருக்கு?
தொழில உங்களுக்கு தெரியாத பிரச்சனை சொல்லுங்க. டாக்ஸ் பிரச்சனையா, என்ன பிரச்சனை இருக்கு? சாலை வரி பிரச்சனை, டீசல் உங்களுக்கு ஒரு லிட்டர் டீசல் 95 ரூபா 20 ரூபா சாலை, அதுக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு வரி கட்ட வேண்டியதா இருக்கு. தொழில் எல்லாமே பிரச்சனை. பிரச்சனை ஒரு பஸ் வாங்குறாரு ஒருத்தர் புதுசா, எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், என்னென்ன வரிகள்? ஒரு வாகனம் இன்னைக்கு வாங்கினா 80 லட்சத்துக்கு வாங்கின வரும், 10 லட்சம் நான் முதலீடு போடுவேன், வங்கியோட கடன் வாங்கி தான் போடும், 80 லட்சம் தொடர்ந்து கேஷ் போட்டு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தால் யாரும் அந்த தொழிலுக்கு வரப்போறதில்ல, வேற நல்ல தொழில் பார்த்துட்டு போறாங்க. முடியாதவங்க தான் தொழிலுக்கு வர்றாங்க. ஏன்னா பேங்க் நிதி உதவி கிடைக்கிது, அந்த தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணும்போது வண்டியை பதிவு பண்ணுறதுல இப்போ நீங்கள் வந்து பிற மாநிலங்கள்லாம் பார்த்துட்டு ஆந்திராவுக்கு வந்து ஒரு வாகனத்தை எடுத்து போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாளாக பதிவு பண்ணி அன்றைக்கி வண்டி ஓட்டலாம். பிங்கர் ஆதாரில் ஆல்ரெடி வந்து அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குது, நம்ம பிங்கரி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, அதை டிடெக்ட் பண்ணி வண்டியை பதிவு பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே நீ தமிழக அரசத்தில் வந்து நீங்கள் ஒரு வாகனத்தை ஆம்னி பேருந்து வாங்கிட்டு பதிவு பண்ணணும் வச்சுக்கோங்களேன், நீ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஆணையர் தான் ஆம்னி பேருந்துக்கு பர்மிட் அத்தாரிட்டி, அவர் வந்து இப்போ நம்ம நான் புதுக்கோட்டில் அட்ரஸ், அந்த அட்ரஸுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் போடுவார், இந்த அன்பழகன் கூட அந்த ஊரில் இருக்காரா, இவர் வந்து ஆம்னி பஸ் இயக்க தகுதியானவரா, அந்த அட்ரஸ் ப்ரூஃப் வெரிஃபியானு இன்றைக்கி டிஜிட்டல் என்ன ஆயிடுச்சு, இது அந்த ப்ராசஸ்க்கு 1 மந்த் ஆகும். இதெல்லாம் மாத்திரம் தான் கேட்குறான் பண்ணி, இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா விதிகளை மாற்றுங்க, கம்ப்யூட்டரைஸ் பண்ணுங்கள். பக்கத்து மாநில பண்ணும்போது நம்மளால ஏன் பண்ண முடியலை? சரி, அது ஒரு மாதம் ஆகுது, அது ஒரு சைடு இருக்கு, அது பதிவு ஒரு மாதம் நீ வண்டி 80 லட்சம் வண்டி நிறுத்தம் வட்டி என்னாச்சு? சரி, அது பண்ணச்சு. சாலை வரி வந்து அதிகமாக இருக்குது, எவ்வளோ கட்டுறீங்க? கிட்டத்தட்ட ஒரு காலாண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்லீப்பர் 36 ஸ்லீப்பர் 1.5 லட்சம் ரூபா கட்டுறான் கிட்டத்தட்ட. அது பார்த்துங்க, நீங்கள் வந்து 6 லட்சம் ரூபா வருடத்துக்கு சாலை வரி, அதை தவிர வந்து மறைமுக வரி சிஎஸ்டி இந்த உதிரிப்பானுகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 8.5 லட்சம் ரூபா சிஎஸ்டி கட்டுறோம், வருடத்துக்கு வந்து ஒரு பேருந்துக்கு 8.5 லட்சம் ரூபா சிஎஸ்டி கட்டுறான். இது மாதிரி மறைமுக வரி உங்களுக்கு வந்து ஒரு பேருந்து வந்து சென்னை டு மதுரை ஓட்டுறதுக்குனா 30,000 ரூபா செலவு, 30,000 ரூபா சம்பாதிக்கவே முடியாது, சாதாரணக்குள்ள 10-15 சீட்டு தான் போகுது, விழா காலங்களில் தான் உங்களுக்கு அந்த வண்டி ஃபுல்லாக இருக்கும். வருடத்துக்கு வந்து நீங்கள் ஒரு 50-70 நாள் தான் வண்டி ஃபுல்லாக போகும். இந்த ஆவரேஜ் பண்ணி தான் நாங்கள் இது பண்ணுறோம். இன்றைக்கி வந்து உலக வர்த்தகமே மாறி போச்சு. நீங்கள் நான் வந்து 2004 அந்த தொழில் வந்தேன், தொழில் வரும்போது சென்னை டு பொன்னம்பராதி ஓட்டினேன், அப்போ வந்து 270 ரூபா தான் கட்டணும். இப்போ தீபாவளி வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணோன்னா அங்கேருந்து எம்டி எடுத்து நைட்டு போயிட்டு வண்டி எம்டி வரும்போது 100 ரூபா கூடுதல் ஆகும் அந்த செலவுக்கு. அது மாதிரி தான் அந்த தொழில் இருந்துச்சு. நீங்கள் இப்போ தொழில் அதே மாதிரி நார்மலாக தான் இருந்தது. இப்போ உலக வர்த்தகம் மாற இந்த ஆன்லைன் வர்றதுக்கு அப்புறம் தான் இது வந்து இந்த டைனமிக்கில் வந்தது. இன்றைக்கி எல்லா தொழிலுமே ஹோட்டல் நீங்கள் சாதாரண நாட்களில் பாருங்கள், ஐடிசி வந்து சாதாரண நாட்கள் 5000 ரூபா, இதே விழா காலங்களில் முக்கியமான அந்த வீக்கெண்டில் 50,000 ரூபா, இது எல்லா வர்த்தகமே நடக்குது. நீங்கள் இப்போ பூலேருந்து சின்ன எல்லா டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்ம வெஜிடபிள்ஸ்லேருந்து பூலேருந்து எல்லா வர்த்தகமே அதே மாதிரி தான் மாறிப்போச்சு. இப்போ அரசு கட்டணம் மட்டும் தான் நீங்கள் அதே மாதிரி இருக்கு, ட்ரெயினில் அது மாதிரி தட்கல் எல்லாமே நீங்கள் பாது எல்லாமே வர்த்த டிமாண்ட் இருக்கும்போது கூடுது. இந்த உலக வர்த்தமே நடக்கும்போது ஆம்னி பேருந்துகள் மட்டும் நீங்கள் ஏன் எல்லா ஊடகங்களாம் இதை மிகைப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. எங்களையும் வந்து வச்சு ஓட்டோடுங்கன்றீங்க. இல்லை, இந்த நாகராஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் அதனால தான் பிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து 120 பேருந்துகள் பிடிச்சதில் பிற மாநில ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள பேருந்துகளும் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பிரச்சனை? தமிழ்நாடு ரெஜிஸ்டர் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், தமிழக இப்போ நாங்கள் வந்து 2016-17 வாகனம் வாங்கியிருப்போம். அன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து பர்த்து பர்மிட் இல்லை, சீட்டு வண்டி மட்டும். அதனால் நாங்கள் அன்றைக்கி வந்து பக்கத்தில் உள்ள பிரமாணங்களில் பதிவு பண்ணோம். அன்றைக்கி வந்து சாலை வரி குறைவாக உள்ளது, ஏஆர் நல்ல சாலை வரி குறைவாக இருந்துச்சு, அதனால் எல்லா நாங்கள் வணிகம் பண்ணுறோம். அன்றைக்கி எங்கே குறைவோ அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த வாகனம் தமிழகத்துக்கு வரும்போது நான் ஒரு ஸ்லீப்பர் வண்டி தமிழகத்தை ரிஜிஸ்டர் பண்ணி ஓட்டுன்னு வச்சுக்கேன், ஒரு சீட்டு காலாண்டு வந்து 4000 ரூபா வரி. இப்போ அந்த வாகனத்துக்கு வந்து 5500 ரூபா வரி. நாகாலாந்து ரிஜிஸ்டர் பண்ண வாகனத்துக்கு இங்கே 5000 அதிகம் வரி. நாங்கள் எதுக்கு போய் ஒரு தொழில் பண்ணுறோம், லாப மார்க் அன்னைக்கு பண்ணிட்டான், அன்னைக்கு தமிழகத்தில் பர்மிட் இல்லாதனால அன்னைக்கு பண்ணிட்டான். இப்போ 27-29 மீட்டிங் போடும்போது ஆணையர் தான் சொன்னார், 2 மாதம் கால அவகாசம் வேணும்னு சொன்னாங்க, நாங்களும் ஒத்துக்கிட்டோம். ஆனால் 2 மாதத்தில் பண்ண முடியாத வாய்ப்புகள் வந்து குறைவு. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட அந்த ஃபினான்ஸில் வந்து என்ஓசி கொடுக்கணும், ஃபஸ்ட்டு லோன் இருக்குது வாகனத்தில், ஃபினான்ஸில் என்ஓசி கொடுத்து 1 மாதம் காலதாமதம் போகிற, அதுக்கப்புறம் போய் நாங்கள் வந்து 4ஆந்துலேருந்து என்ஓசி எடுத்து வந்து இங்கே பர்மிட் போகிறதுக்கு ஒரு வாகனத்துக்கு 1-1.5 மாதம் ஆயிரும் போல். அந்த 2-3 மாதம் எப்படி டியூ கட்டுவோம், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையில் திருப்பி பசவனால் இருப்பாரானே தெரியாது, திருப்பி பஸ் டிரைவராக தான் ஆயிடுவார். பசவனால் அந்த 3 மாதத்தில் டியூ கட்ட வண்டியை பேங்க் எடுத்து போயிடுவான். இது மாதிரி நிறைய சிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து அரசு வந்து திறந்த மனதோட பேசி இதை வந்து சரி பண்ணணும். 2 மாதம் ஒரு 3 மாசமும் 4 மாசமும் மாற்றணும்னு கேட்கலாம். அதில் அவங்க சொல்கிறது பர்மிட் கொடுத்தா மாற்றணும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ நம்ம தமிழகத்துக்குள்ளே ஓட்டுறவங்க தமிழகத்துக்குள்ளே மாற்றிக்கணும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. உரிமையாளருக்கு வந்து ரொம்ப வசதியான விஷயம் தான். இப்போ தமிழகத்துக்குள்ளே எப்சி எல்லாமே ஈஸியாக இருக்கும், பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. கால அவகாசம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணும், அதுக்கு கொஞ்சம் எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறதுக்கு வழிவகை பண்ணணும். போக்குவரத்து துறையில் வந்து எல்லாம் ரொம்ப ஸ்லோ டெக்னாலஜி வச்சுக்கிட்டு
எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ஸ்பீடாக பண்ணுறதுக்கு வழிவகை பண்ணணும். ஆனால் இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாகாலாந்தில் ரிஜிஸ்டர் பண்ணால் அவங்களுக்கு டேக்ஸ் கம்மி, நிறைய சலுகை கிடைக்குது, தமிழ்நாடு ரிஜிஸ்டர் பண்ணால் டேக்ஸ் கூட, அதனால தான் இங்கே பண்ணாமல் அங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாகாலாந்தில் வந்து டேக்ஸ் குறைவு தான், தமிழகத்தை கம்பேர் நாகாலாந்து வருடத்துக்கு 20,000-25,000 டேக்ஸ். அது தமிழகத்துக்குள்ளே வரும்போது தமிழக சாலை வரி செலுத்தி தான் ஓட்டணும். அது சில இதில் தவறுதலாக சொல்கிறாங்க, அது தவறு. தமிழகத்தில் சாலை வரி அப்போ கூடுதல் டேக்ஸாக நீங்கள் கேட்டுருக்கீங்க, கூடுதல் டேக்ஸ் அரசுக்கு வரி வரிப்பாக இழப்புகள் கிடையாது. இதில் வந்து இடையில வந்து ஆல் இண்டியா பர்மிட்னு ஒன்று வந்தது, அதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆணை கேஸ் நடந்துருக்குது. உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு ஆப்ரேட்டர் போய் அது ஒரு இந்த ஏஐடிபி பர்மிட்டு இங்கே வந்து சாலை வரி கட்டாமல் செலுத்தினாங்கன்னா அவர் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு அவர் சாலை வரி கட்டாமல் செலுத்தி ஓட்டினாங்க, அதனால் மேபி குறைஞ்சிருக்கலாம். அப்போ மேக்ஸிமம் ஓனர்ஸ் வந்து இங்கே சாலை வரி செலுத்தி தான் இயக்குறாங்க பேருந்துகளை. இந்த ஆல் இந்தியா பர்மிட் வந்து தமிழ்நாட்டையும் கேரளாவையும் மட்டும் ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கருத்து. ஏற்றுக்கிறது இல்லை, அது வந்து இப்போ இந்தியாவில் எல்லா மாநிலமும் அது வந்து சுற்றுலாவுக்காக அரசு மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. அதை வந்து தமிழகம் கேரளாவில் வந்து எங்களுக்கு ரெவன்யூ லாஸ் வருது, சிஎஸ்டி கான்செப்ட்லேயே கொண்டு வந்தாங்க. அவங்க மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்டேட்டுக்கு கொடுக்கும், அதில் ரெவன்யூ லாஸ்ன்னு சொல்லி கவர்மெண்ட்டு சொல்கிறாங்க. அது தனி பிரச்சனையாக போயிட்டுருக்கு, அது எல்லா ஆப்ரேட்டரும் போய் ஏடிபி போட்டு ஓட்டுறதில்ல. லோக்கல் ஆபரேஷன் இருக்கும்போது அந்த ஏடிபி தேவை. லோக்கல் ஆபரேஷன் ஓகே, பிற மாநிலங்களுக்கு போறப்ப ஆல் இந்தியா பர்மிட் கண்டிப்பா எடுக்கணும். ஆமா எடுக்கணும். அது இல்லாம தமிழ்நாட்டுக்கும் தனியா வரி கட்டணும் கண்டிப்பா. இப்ப அந்த ஏடிபி வரும்போது இப்ப வந்து இப்ப நான் ஏடிபி பர்மிட் வாங்கிட்டேன் மொத்தமா வந்து மத்திய அரசு கட்டிட்டனா அது எல்லா மாநிலங்களுக்கும் சாலை வரி செலுத்தாம ₹3 லட்சம் கட்டிட்டனா அந்த கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு வரவோ, தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகா போறவங்களுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்கும். அவங்களுக்கு ஏடிபி தான் வசதி, அவங்க ஏடிபி தான் போடணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ அது போடும்போது கர்நாடகா சாலை வரி செலுத்த தேவையில்லை, ஏதோ மொத்தமாக போட்டால் அவங்களுக்கு அது வசதி. இப்போ தமிழகத்துக்குள்ள ஓட்டுறவங்களுக்கு தமிழக பெர்மிட் போட்டு ஓட்டுறது தான் வசதி, அதுதான் அரசுக்கும் வருவாய் உரிமையாளருக்கும் வசதியான வசதி. நீ தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட்டினா வசதின்றது புரியுது. இப்போ பிற மாநிலங்களுக்கு போகிற பட்சத்தில் ஆல் இந்தியா பர்மிட் தனியாக போடுறீங்க, இந்த பர்மிட் தமிழ்நாடு பர்மிட் தனியாக, தமிழ்நாடு பர்மிட் போட்டுட்டு அதில் வந்து ஆன்லைனில் ஆல் இந்தியா பர்மிட் போட்டுடலாம். நீ ஏதோ மதர் ஸ்டேட் பர்மிட், கர்நாடகா பர்மிட்டோ இல்லை தமிழ்நாடு பர்மிட்டோ பாண்டிச்சேரி பர்மிட்டோ எடுத்துகிட்டீங்கன்னு வச்சு அது ஆன்லைனில் நீ அந்த பர்மிட் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு அந்த ஃபீஸ் வந்து கட்டிட்டு டேக்ஸ் 3 லட்சரூபா கட்டிட்டுனா ஒரு வருடத்துக்கு நீ அதை வச்சு எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு வரலாம். ஆனால் அதை வந்து தமிழகமும் கேரளா வந்து ஒத்துக்கலை, உச்சநீதிமன்றம் ஆணை வந்தபடியும் ஒத்துக்கலை. உச்சநீதி தமிழ்நாடு தனியாக எக்ஸ்ட்ரா கட்டுறீங்களா, எவ்வளோ கட்டுறீங்க தமிழ்நாடு தனியாக கட்டுறீங்களா? தமிழ்நாடுக்கு ஒரு படுக்கை வசதிக்கு 5,500 கட்டுறோம் ஒரு படுக்கைக்கு. இப்போ அது உங்களுக்கு கூடுதல் சுமையாக தான் இருக்குது தமிழ்நாடு ஏற்றுக்காதனால. ஓகே, பட் நீங்கள் சொல்கிறீங்க வந்து ஒரு கட்டணத்தை வந்து அரசு நிர்ணயிக்க முடியாது, நாங்களே ஒரு கட்டணத்தை நிர்ணயித்தோம், அதுவுமே கூட அமைச்சர் சொன்னதுக்கப்புறம் ஒரு 20% குறைச்சிக்கிட்டோம். ஆனால் அந்த சதவீதத்தில் தான் போகுதா அப்படின்னா அதுவும் இல்லை. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை தாண்டியும் பஸ்கள் இயக்கப்படுது. நான் நேற்று பேடிஎம் ஆப்பில் செக் பண்ணுறேன், முந்தனாவது செக் பண்ணுறேன், நீங்கள் ஒரு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ரேட்டை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 7-8 பஸ் எக்ஸ்ட்ரா நிர்ணயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அது அது அந்த பிரச்சனை இருந்துக்கு நான் இல்லைன்னு சொல்லவில்லை. அது வந்து இப்போ சென்னை டு ட்ரூவன்ற ஓட்டான்னு வச்சுங்களா, அவருக்கு வந்து ஒரு 3,000 ரூபீஸ் கட்டணும் வச்சுக்கேன். இந்த வயா ரூட்டில் வந்து ஆன்லைனில் ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. இப்போ திருச்சி ஆகும்போது நீ 2,800 ரூபா 2,000 இருக்கும்போது அதிகமாக தெரியும். திருச்சிக்கு வந்து 1,000 ரூபா தான் கட்ட, 1,100 ரூபா கட்டணும் போது அது அதிகம். இந்த வயா ரூட் வந்து எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அது பிரச்சனை இருக்குது. அதை வந்து நாங்கள் சாஃப்ட்வேரில் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இந்த தீபாவளிக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குவோம். நீ எப்படி ரெக்டிஃபை பண்ண போறீங்க? நீங்க வந்து அழுத்தம் திருத்தமா சொல்றீங்க, நாங்கள் இதாங்க கட்டணும், இதை தாண்டி வாங்கினா சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் கண்ணு முன்னாடி சும்மா யதார்த்தமாக செக் பண்ணாலே ஒரு 10 பஸ் வாங்குறது தெரியுது. அதை எப்படி சரி பண்ண போறீங்க? இல்லை அது ஒரு ஒரு ஆப்ரேட்டராக பேசி தான் இப்போ கட்டணம் நின்று இல்லாதனால உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத பிரச்சனை. இருந்தாலும் ஒரு ஆப்ரேட்டரை பேசி பேசி நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி இந்த பிரச்சனை எல்லாம் புரிய வச்சு இப்போ இதில் வந்து என்ன பண்ணால், திடீர்னு ஒருத்தர் வந்து கேரளாவில் டூர் ஓட்டிட்டு இருப்பார், அப்பா தீபாவளிக்கு நல்லா இருக்குன்னு சென்னையில் போய் ஒரு அடி அடிச்சுட்டு வரும்போது அவருக்கு எந்த நாலேஜுமே இருக்காரு. அவர் 200 சென்னை போடுவார், கொச்சியிலேருந்து சென்னை போடும்போது அவர் இஷ்டத்துக்கு ஒரு கட்டணம், அவருக்கு தெரியும் அங்கே இது நடக்கிற எதுவுமே தெரியும். இது மாதிரி வந்தது தான் அந்த அக்டோபர் 2 பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் இப்போ சில பேர் சங்கத்திலேயே இல்லாதவங்க இருக்காங்க, கிட்டத்தட்ட 570 தமிழ்நாட்டில் உள்ள ஓனர் இருக்காங்க. அதில் அவங்க கிட்ட எல்லாருக்கும் அவேர்னஸ் பண்ணி தான் அந்த தவறு நடக்காமல் பண்ணுறாங்க. நம்ம கிட்டத்தட்ட இந்த வருஷத்தை 10 நாள் தான் அந்த பிரச்சனை வருது, 10 நாள் ஒன்றும் சம்பாதிக்க போகிறதில்ல. அரசுங்க கெட்ட பேர், பயணிகளுக்கும் பாதிப்பு, நம்ம ஆம்னி பேருந்துகளுக்கும் பாதிப்பு. அதனால் அதை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து இன்னும் டிஜிட்டலிஸாக சாஃப்ட்வேராக எதனாச்சும் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனை இல்லாமல் பண்ணிடுவோம். இப்போ சங்கத்தில் இல்லாதவங்க அவங்க நினச்ச ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது அவங்க சங்கத்தில் இருக்கவங்களுக்கு. இது வந்து சட்டம் இப்போ இல்லையா? இப்போ ஒரு விலை நிர்ணயம் இருந்தால் தானே இல்லாமல் போகும். விலை நிர்ணயம் இல்லாதனால தான் அந்த பிரச்சனை. ஆனால் சில பேருந்துகள் சங்கத்தில் இல்லாத பேருந்து இல்லாமல் இருக்காங்க. சங்கத்தில் இல்லாதவங்களும் இருக்காங்க, எந்த சங்கமும் இல்லாமல் இருக்காங்க. அவங்களும் இப்போ அவங்களையும் நான் ஃபாலோ பண்ணி பண்ணுறேன். இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகுது. இது மாதிரி திடீர்னு புதுசாக வரவர் திடீர்னு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் ஊடகம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் போட்டு வரும்போது அது கெட்ட பேர் வருது.
இந்த பேருந்துகளை பிடிச்சாங்கன்னு சொல்றீங்க, அப்ப வந்து ஏதாவது லஞ்சம் வாங்குறதுக்காக இல்ல வேற நோக்கத்துக்காக பிடிக்கிறாங்களா? அப்படிதான் இருக்கா? இல்ல, இந்த பேருந்துகள் பிடிச்சது லஞ்சம் வாங்குற நோக்கத்துக்காக அதெல்லாம் கிடையாது. அதே அதே உத்தரவின் பேர் தான் பிடிச்சாங்க, லஞ்சம் வாங்குறதுக்காக அந்த பேருந்துகள்லாம் பிடிக்க கிடையாது. அதெல்லாம் தவறுதலாம் சொல்லக்கூடாது. இல்ல, மத்த நீங்க பொதுவான இயக்கத்திலேயே வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் இதுக்குன்னு ஒதுக்க வேண்டியது இருக்கு, அப்படி ஏதாவது அது மாதிரி எல்லாம் கிடையாது தமிழகத்துல. அது மாதிரி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் அது மாதிரி பிரச்சனை எங்களுக்கு இப்போ ஒன்றும் கிடையாது. அரசியல்வாதிகளோட கருப்பு பணம் தான் அந்த தொழிலில் புழங்குது அப்படின்றாங்களே, அதை எப்படி? இல்லை சார், இது வந்து பெரிய பெரிய கார்பரேட் ரிலையன்ஸ் வந்தாங்க, ரிலையன்ஸ் வந்து பிளான் பண்ணாங்க, நிறைய இங்கே பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களாம் வந்தாங்க. வந்து இந்த தொழிலை பார்த்துட்டு யாருமே போயிட்டாங்க. ஏபிடி ஏஆர்சி வந்தாங்க, பெரிய பெரிய நிறுவனங்களும் ஆசைப்பட்டு உள்ளே வர உள்ளே வந்து பார்த்துட்டு ஒரு மாதம் அந்த தொழிலை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா நிலையான வருமானம் கிடையாது, நீங்கள் ஆவரேஜ் பண்ணும்போது லாபம் கிடையாது. இது மாதிரி ஊடகங்களை தவறான மிகப்படுத்தப்படுறோம். இது மாதிரி ஒரு நல்ல ஒரு தொழில் பண்ணால் ஒன்று பணம் கிடைக்கணும், இல்லை நிம்மதி இருக்கணும், ரெண்டுமே இல்லாமல் எதுக்கு தொழில் பண்ண? அது ரெண்டுமே இதில் இருக்காது. லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற நிறுவனங்கள் வந்து சரி இதில் போட்டால் அவ்வளோ கிடைக்காதுன்னு போயிடுறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இருக்கவங்களுக்கான காரணம் வந்து கருப்பு பணம் புழங்குது, அரசியல்வாதிகளோட பணம் தான் வந்து ஆம்னி பேருந்துகள் ஃபுல்லாக. எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி ஒரு அரசியல்வாதிகளும் இங்கே வரல. நாங்கள் வந்தால் சந்தோஷப்படுவோம், வந்தாங்கன்னா எங்கள் பிரச்சனை ஈஸியாக அரசுக்கு ஈர்க்க முடியும்னு நாங்களே எதிர்பார்த்துட்டு ஒரு அரசியல்வாதி வரமாட்டேங்கிறாரு. நீங்கள் வாங்குற கட்டணத்தை வந்து அரசுக்கு வந்து தெரியப்படுத்துறீங்களா சார்? இவ்வளோ கட்டணங்கள் நாங்கள் வாங்குறோம், ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வருமானம் வருது, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ வருமானம் வருது, எங்களுக்கு அதுக்கேற்றபடி டாக்ஸ் போடுங்க, இல்லை எனக்கு எங்களுக்கு அதுக்கேற்றபடி டிக்கெட் ரேட் நிர்ணயிங்க, அப்படி ஏதாவது சொல்கிறீங்களா? ஏதாவது கம்யூனிகேஷன் இருக்கா உங்களுக்கு? நிறைய கோரிக்கை வச்சுட்டே தான் சார் இருக்கேன். நாங்கள் நிறைய கோரிக்கை வந்து ஒர்க்கிங் ஷீட்டே போட்டு கொடுத்துருக்கோம். இந்த வாகனம் வாங்க இவ்வளவு செலவாகுது, இவ்வளவு செலவாகுதுன்னு எல்லா கால்குலேஷன் இல்லை, வருமானத்தை சொல்லுங்க. வருமானம் தான், வருமானம் தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட்டே தரேன், ஒரு வருட ஒரு வாகனத்துடைய பேலன்ஸ் ஷீட்டே தரேன். வாகனங்கள் வந்து போட்டது அப்படி சாதாரண ஓட்டது ஒன்றுமே ஆவரேஜ் பண்ணுன்னு வச்சுங்களேன். இந்த எங்கள் வாகனங்கள் வந்து செலவெல்லாம் போக வருடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபா சம்பாதிச்சா தான் அது லாபம். ஆனால் அதில் மைனஸில் தான் இருக்கான். எல்லா வாகனங்களும் இது பண்ணி டியூ கட்டி முடிக்கும் போது இந்த வாகனங்களை விற்கலாம். நீங்கள் ஒரு வாகனம் நான் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதை வந்து ஒரு 5 வருடம் வங்கி கடன் போகிறேன், அந்த இந்த வாகனத்தில் சம்பாரித்து இந்த 5 வருடம் வங்கி கடனை கட்டி முடிச்சிட்டேன்னு வச்சுங்களேன். முடிக்கும் போது 5 வருடம் போகும்போது நான் 80 லட்சம் வாங்கின வாகனம் வந்து அன்றைக்கி ஒரு 20-25 லட்சம் போகும், அதுதான் லாபம். இப்போ டெய்லி நீங்கள் இந்த வந்து லாபமெல்லாம் அந்த தொழில் எடுத்து போகவே முடியாது. அன்றைக்கி அந்த பணத்தை வச்சு நம்ம கிட்டத்தட்ட 5 வருஷம் உழைப்பு, இரவு புகழ் பார்க்காம பிரச்சனை, ஆக்சிடெண்ட்டு, இதில் பயணிகள் 36 பேரை திருப்திப்படுத்தி கொண்டு போகணும். இந்த பிரச்சனைலாம் ஹேண்டில் பண்ணி இதை கொண்டு போனீங்கன்னா ஒரு ஒரு பேருந்துகளுக்கு இந்த விற்கும்போது டியூவெல்லாம் கட்டி விற்கும்போது வர்றதான் அந்த லாபம். நீங்கள் இயக்கிறதுல வந்து பெரிய லாபமே இந்த தொழில் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ ஆப்பில் புக் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ரேட்டு தெரியுது, ஆனால் வந்து இப்போ தனியாக பஸ் ஸ்டாண்டில் போய் ஏறுறோன்னா நேரத்தை பொறுத்த ரேட்டு, நாளை பொறுத்த ரேட்டு, டயத்தை பொறுத்த ரேட்டு, 10 மணிக்கு ஒரு ஒரு ரேட்டு, 11 மணிக்கு ஒரு ஒரு ரேட்டு, 12 மணிக்கு ஒரு ஒரு ரேட்டு, அது இப்போ அதுவும் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு ரேட்டு, சனிக்கிழமை ஒரு ரேட்டு அப்படி இருக்குது. எனக்கு முன்னாடி பஸ்ஸில் ஏறுறவர் என் பக்கத்து வீட்டில் உட்காந்துருக்கிற நீ எவ்வளோ டிக்கெட் எடுத்தானே அவர் ஒரு ரேட்டு செல்கிறாரு, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போனால் எனக்கு ஒரு ரேட்டு. ஸோ இதை ஏன் வந்து நம்ம முறைப்படுது? இன்னைக்கு வந்து சார் டைனமிக், இப்போ நாங்கள் டைனமிக்னா கூட அதுக்கு இப்போ ரேட்டே நாங்கள் பண்ணுறதில்ல. இப்போ நாங்கள் இப்போ சின்ன சின்ன கம்பெனியும் வச்சுருக்கோம். இப்போ ஒரு 50 வண்டி வச்சுருக்காருன்னா டைனமிக் சாஃப்ட்வேர்னு வந்துருச்சு, அதுக்கு ஒரு கம்பெனிக்காரன் வந்து 1% அவனுக்கு என்ன டிக்கெட் போதும், 1% அவனுக்கு கமிஷன். அவன் வந்து டிமாண்ட் இல்லைன்னா குறைச்சிருவான், நாங்கள் மினிமம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த ஒரு சென்னை டு மதுரைனா 500 ரூபாலேருந்து 3000 ரூபான்னு எக்ஸாம்பிள் சங்கம் வச்சுருக்க கட்டம் ஒரு 2400 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிட்டா அது டிமாண்ட் இருந்தால் இறங்கிக்கிறேன். அது ஆட்டோமேட்டிக்காக அது சாஃப்ட்வேரே பண்ணுது. ரயில்வே அது மாதிரி தான் புக்கிங் நடக்குது, ப்ளஸ் வந்து ஃப்ளைட்டில் நடக்குது. நீங்கள் சொல்கிறது புரியுது, நான் சொல்கிறது இப்போ திருச்சி பஸ் ஸ்டாண்டில் போய் நான் நிற்கிறேன், சென்னைக்கு வரேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வரேன்னு வச்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமைட்டுன்னு வச்சுக்கோங்க, 10 மணிக்கு ஏறனா ஒரு ரேட்டு, 11 மணிக்கு வரேன்னா ரேட்டு, 12 மணிக்கு ஏறனா ஒரு ரேட்டு, அதுவும் 10 மணிலேருந்து ஆரம்பிச்சு 1 மணி தான் வண்டி எடுப்பாங்க. இன்னைக்கு வந்து ஆப்லைன் அது நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல அது ரொம்ப. ஆனால் வந்து ஒரு இவ்வளோதான் டிக்கெட்டுங்கிறதுக்கு அதிகாரப்பூர்வமாக எதுவுமே கிடையாது, சும்மா பேப்பரில் எதாவது எழுதி கொடுக்குற மாதிரி இருக்குது. அது இல்லை, அது ஓப்பன் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப 0.02% கூட இருக்காது சார். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு 50,000 பயணி ஹேண்டில் பண்ணுற வச்சு சாதாரண நாட்களில், அதில் வந்து நீங்கள் ஒரு 1000 பயணியில் கூட ஓப்பன் மார்க்கெட்டே இல்லை எங்கள்கிட்ட. இப்போ நான் ஒரு இங்கே ஒரு 10 பஸ் ஏற்கிறேன்னு வச்சுங்களேன், ஓப்பன் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப குறைவு சார். ஒரு வண்டி 36 சீட்டு போகிறானா ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் எப்போனாச்சும் நடக்கும், ரெகுலராக நடக்குது. அதில் இன்றைக்கி அது ஓப்பன் மார்க்கெட் புக்கிங்கே ரொம்ப குறைஞ்சிருச்சு, யாரும் விரும்புறதில்லை. அவங்களும் ஆன்லைனில் பார்த்து நிறைய வெரைட்டிஸ் பார்த்து புக் பண்ணிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வந்து நிறைய பேர் வந்து குமரால் பார்க்க முடியுது சார். அதாவது நான் ஒரு பஸ் புக் பண்ணேன், திடீர்னு கேன்சல் ஆகிடுச்சு. நான் இப்போ 10 மணிக்கு பஸ்ஸுன்னா 9 மணி 9:30 சொல்கிறாங்க, அன்றைக்கி நாளே வந்து போக முடியாமல் போயிடுச்சுன்றாங்க. இன்னொன்று அந்த காசையும் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு யார்கிட்ட கேட்குறதுனே தெரில. ஆப்பில் கேட்டால் இங்கே கேளுங்கிறாங்க, இங்கே கேட்டால் அங்கே கேளுங்கிறாங்க, கடைசி வரைக்கும் அந்த போன கதை தான் அப்படின்றாங்க. இந்த குறை எப்படி சரி பண்ணுறது? இல்லை சார், இப்போ வந்து நீங்கள் முன்னாடியெல்லாம் அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் புக்கிங் ஆகும். இப்போ எங்களுக்கு சென்னை டு ஒரு காரைக்குடி நாங்கள் ஓட்டுறோம்னா
அதில் வந்து கிட்டத்தட்ட 36 ஸ்லீப்பரில் வந்து ஒரு 15 டிக்கெட் வந்து எங்கள் கம்பெனியில் ஃபோன் புக்கிங்கும் நம்பர் கொடுத்துவோம், அதில் புக் பண்ணி புக் பண்ணுவாங்க. அது மாதிரி நடக்கும். இன்றைக்கி ஆனால் இது மாதிரி எப்படி அதாவது ரெட் பஸ்ஸு மேக்மை ட்ரிப்பில் வந்து கிட்டத்தட்ட 36 ஸ்லீப்பரில் 30 ஸ்லீப்பரை மேக்மை ட்ரிப்பில் தான் புக் பண்ணினேன். திடீர்னு வந்து இப்போ வந்து நாங்கள் இப்போ ஏதோ பேருந்து பழுதாகி நாங்கள் கேன்சல் பண்ணாவோ இல்லை வந்து பயணிகள் கேன்சல் பண்ணாவோ கட்டணம் வந்து உடனே அவங்களுக்கு போகிற மாதிரி தான் இப்போ ஆப்பெலாம் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்க பேங்க் மிஸ்டேக்கோ வேறு எதனாச்சும் ஜிபிஎ மிஸ்டேக்கோ அது மாதிரி பண்ணும்போது பயணிகளுக்கு வந்து போக மாட்டேன். எங்களுக்கு வந்து ஆம்னி பேருந்துகளுக்கு வந்து வார வாரம் தான் பேமெண்ட்டு. நான் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமோ பேருந்தை கரெக்டாக பயணிகளை ஏற்றி இறக்கியிருந்தானா தான் ரெட் பஸ் நிறுவனம் வந்து திங்கக்கிழமை பேமெண்ட் தர்றாங்க. எங்கள்கிட்ட பேமெண்ட்டே வரதில்லை. பயணிகளை ஏற்றி உங்கள் ட்ராவல் முடிஞ்ச பின்னாடி 1 வீக் கழிச்சு தான் பேமெண்ட் தர்றாங்க. அது பயணிகளை வந்து நான் உங்கள்கிட்ட தான் புக் பண்ணேன், நீங்கள் கட்டணத்தை கொடுங்க, நான் கொடுக்க முடியாது. அது அந்த புக் பண்ண நிறுவனங்களை தான் கொடுக்க முடியும். அது இப்போ நீங்கள் உங்கள் ஆன்லைனில் உடனே பேச முடியாது. இப்போ ட்ராவல்ஸ் நிறுவனம் உடனே பேசிடலாம், அந்த கம்பெனிகள்கிட்ட நீங்கள் பேச முடியாது. கால் சென்டர் போட்டு நீங்கள் ஒரு கால் பேசி முடிக்கனா 20 நிமிஷம் ஆயிடுது. அது மாதிரி பிரச்சனை இருக்குதுண்ணா அது பயணிகளுக்கு. அது நீங்கள் அந்தந்த நிறுவனங்களே புக் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை இல்லாமல் தவிர்க்கலாம். நேரடியாக ஆம்னிபேஸ் நிறுவனங்கள்ட்ட புக் பண்ணால் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நான் போகலன்னு சொன்னால் உடனே நான் ஜிபேவோ அந்த பேமெண்ட்டை உடனே நான் கேன்சல் பண்ணுவேன். ஹேண்ட்லிங் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. இது பெரிய அந்த மாதிரி ஆப் நிறுவனங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க சார்? அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? 10-18% கமிஷன் பண்ணுறாங்க. 18% வரைக்கும் ஒரு டிக்கெட்டில்? ஆமாம் ஆமாம். ஒரு அரசே ஒரு ஆப் உருவாக்குனா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா? கட்டணம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரவே வாய்ப்புகளே இல்லை. இது இன்றைக்கி ஆணையர் வந்து செயல்படுத்தலாம். ஆணையர் வந்து உங்களோட கோரிக்கைனா என்ன? அரசுக்கோ அமைச்சருக்கோ ஆணையருக்கோ? இது வந்து சார் இப்போ வந்து உலக நாடுகளில் பொறுத்தவரை பொது போக்குவரத்துக்குன்னு ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய விஷயம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சார் உலகனால பொது போக்குவரத்து கட்டணமே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காரில் போகிறதுனால பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுது, டிராஃபிக் ஆகுது, அதுக்குள்ளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அரசால் பண்ண முடியாததுனால பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழகத்தை இப்போ இந்தியாவில் பார்த்தோன்னா பொது போக்குவரத்தும் முடக்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு பயணியில் வந்து இப்போ நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் போகணும் விரும்புகிறாங்கன்னா அதுக்கேற்ற பொது போக்குவரத்து இருந்தால் தான் போவார். காரில் போகிறவரு நீங்கள் இப்போ சென்னை டு மதுரை காரில் போகிறவரு நல்ல பஸ் இருந்தால் தான் போவார். நீங்கள் பொது போக்குவரத்தை கட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல பொது போக்குவரத்துலன்னா எப்படி போவார்? அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அரசு ஊக்குவிக்கணும் என்ன பண்ணும்? பொது போக்குவரத்து பண்ணுறவங்களுக்குள்ள நீங்கள் வந்து சாலை வரி குறைக்கணும், அதுக்குள்ளே பேருந்து நிலையங்கள் வந்து சிறப்பாக பண்ணி கொடுக்கணும். அவங்களோட பேச்சு என்னென்ன தேவைகள்னு தெரியும் அரசுக்கும் போ 21,000 பேருந்துகளும் தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணி கொடுத்தா அந்த தொழிலை நாடி வருவாங்க. இந்த தொழிலில் வந்து லாபம், நாங்கள் தனியார் முதலாளி என்ன பண்ணுவோம், இந்த தொழிலை நடத்த எங்களுக்கு பின்னாடியும் குடும்பங்கள் இருக்குது. பொருளோட நீ ஒரு பஸ்ஸுக்கு முன்னாடி 12 குடும்பங்கள் இருக்குது சார். ஒரு பேருந்துக்கு நேரடியாக மறைமுகம் 12 குடும்பங்கள் இருக்குது. ஒரு பேருந்து ஓட்டுறதுக்கு 4 டிரைவரு, 2 கிளீனரு, அது மாதிரி அட்டண்டரு, அது மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்து நாங்கள் அவங்களெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் தான் அந்த பேருந்து சிறப்பாக ஓட்ட முடியும். 12 குடும்பங்கள் வந்து அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு குழந்தை இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் இருக்குது. அந்த தேவைகள்லாம் ஒரு பேருந்து வந்து 12 குடும்பங்களுக்கு தீர்வு பண்ணும். அப்போ தான் அந்த பேருந்து சிறப்பாகும். இதெல்லாம் அரசு வந்து தெரியாது. அரசு ஊக்குவிச்சு இதை பண்ணணும். மெயின் வந்து சாலை வரிகளை குறைக்கணும் சார். சாலை வரி குறைக்கணும். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ரெட்டை சாலை வரி மாநில அரசுக்கு அட்வான்ஸாக கட்டுற வண்டி ஏற்கிற முன்னாடி கட்டுறேன். மத்திய அரசுக்கு டெய்லி கிட்டத்தட்ட நீ சென்னை டு மதுரை போனேன்னு வச்சுக்கோங்களேன் 2,100 ரூபா டோல்கேட் வந்து ரெட்டை சாலை வரி. ஃபஸ்ட் அது ஒரு சாலை வரி தான் இருந்தது, இப்போ ரெட்டை சாலை வரி ஆகி போயிடுச்சு. அது மாதிரி நிறைய இது மாதிரி இப்போ பிடிங்க அவங்க வந்து இப்போ வானங்களை பரிசோதனை பண்ண வேண்டாம், நல்லா பரிசோதனை பண்ணுங்கள், தவறுல வான பிடிங்க. இதெல்லாம் வந்து நிறைய வந்து எலக்ட்ரானிக் முறையில் பயன்படும். இப்போ டோல்கேட்லேயே நீங்கள் ஒரு ஆர்டிஓ நிறைய வெளிநாடுகள்லாம் இருக்குது, ஸ்கேன் பண்ணும்போது இப்போ நீங்கள் போக்குவரத்துறை இதுவே ஸ்கேனர் வச்சுருவாங்க. வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வானம் வரும்போது வானம் இப்போ விதிமீறல் இருந்துச்சுன்னு வச்சுங்கன்னா அந்த வானம் நம்பர் ரீடானவே தெரிஞ்சிடும். எந்தெந்த வெஹிக்கிள் இருக்குது, என்னென்ன அதில் வந்து டேக்ஸ் இருக்கா, எஃப்சி இருக்கா, இது இருக்கு, வண்டி வெயிட் வர பண்ணுற மாதிரி நிறைய டெக்னாலஜிலாம் பண்ணிட்டாங்க. அது மாதிரி பண்ணுங்கள். பயணிகளை வந்து வழியில் நிறுத்தி இந்த கடந்த முறை சொல்கிறேன் இல்லை எல்லா முறையும் சார். நீ இப்போ ஒரு பேருந்து ஒரு விழா காலங்க வந்து பேருந்து செக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. சென்னை டு நீ காரைக்குடி நார்மலாக நான் 10:30 ஒரு வண்டி எடுக்கிறேன், அது காலைல வந்து ஒரு 6:30 காரைக்குடி போகிறேன். நீங்கள் விழா காலங்கள் வந்துச்சுன்னா அந்த வண்டி 8 to 10 தான் போகும். ஏன்னா பரிசோதனை வழியில் ஃபுல்லாக பரிசோதனை பண்ணுறாங்க. ஒரு பேருந்து இப்போ பஸ் ஸ்டாண்டில் ஒரு இடத்துல பரிசோதனை பண்ணிட்டாங்கன்னா அடுத்த இடத்துல செக் ரிப்போர்ட் போட்டால் விட்டுடலாம். அது வழி ஃபுல்லாக பரிசோதனை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் போக்குவரத்து அதிகாரி வந்து வழியில் செக்கிங் போட்டோன்னா அவர் செக்கிங் பண்ணுறதுக்கு வேணும்னா அவங்களுக்கு ப்ரூஃப் வேணும். அதுக்காக ஒரு வாகனங்களை பரிசோதித்து இந்த வண்டியில் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லை, டிரைவர் யூனிஃபார்மில், சீட் பெல்ட் ஏதோ ஒரு இது எழுதுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியில் பகல் ஃபுல்லாக அவங்க வந்து ஆர்டிஎஸில் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் போக்குவரத்தில் வந்து அவ்வளோ அதிகாரிய பற்றாக்குறை. மோட்டார் வாகன
மோட்டார் வாகன இன்ஸ்பெக்டரே போட முடியாமல் இருக்கு. ஏன்னா உயர்நீதிமன்ற வழக்கு ஏதோ பெண்டிங்கில் இருக்குது, போட முடியாமல். பகல் ஃபுல்லாக ஒரு அதிகாரி ஒரு ஆர்டிஎஃப்ஸ்லேருந்து இவ்வளோ பிரச்சனை காலந்து எஃப்சி எல்லாம் பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ரோட்டில் நிற்க சொன்னால் அவர் எப்படி நல்ல மனநிலையில் இருப்பார்? அந்த கடுப்புலாம் உங்கள் மேலே காட்டுறாங்க. இப்போ இந்த 120 பஸ்ஸை பிடிச்சதா சொன்னாங்களே, அதில் வந்து பயணிகள் வந்து நடுவழியில் இறக்கி விட்டு வேறு பஸ்ஸில் மாற்றி விட்டாங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ உண்மைதான் சார், நீங்கள் அந்த மனநிலையை ஒரு அதிகாரியை நாலாம் தொடர்ந்து நைட்டில் நிற்க வைக்கிறீங்க. அவர் மாற்றி பேருந்து கொடுக்கணும் தான் சட்டம் இருக்குது, அவங்களும் அதுதான் விரும்புகிறாங்க. ஆனால் எவ்வளோ கொடுக்க முடியும்? நீங்கள் ஒரு ஏசி ஸ்லீப்பரில் வர்றாரு பயணி, அவரை போய் நீங்கள் அரசு பேருந்து பக்கத்தில் விட்டுனா ஏறி உட்காந்து போவார், மூணு கிலோ சீட்டில் போவார். திருச்சிட்டு விழுப்புரம் நான் ஏசி பஸ்ஸில் போகிறேன், அந்த பஸ் ஏதோ ஒரு காரணத்தில் நிப்பாட்டுறாங்க, ஏதோ ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸை ஏற்றி விட்டு அனுப்பிச்சுறாங்க. ஏதோ வந்துட்டு வேறு என்ன பண்ணுவோம், அங்கே என் வழியில் என்ன பண்ணுவ முடியும் அவங்களால? இந்த நான் வந்து கேட்பேன், 1000 ரூபா கட்டி நான் வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டாக போகணும்னு நினைக்கிறேன், நீ பாட்டு நட ரோட்டில் இறக்கி விட்டு என்ன ஏற்றி அனுப்பிச்சுட்டா என்ன கேட்பேன்? வழியில் மாற்றி பேருந்து பண்ணாலும் வயதானவர்கள் குழந்தை வச்சிருக்கவங்களும் ஈஸியாக மாற முடியுமா? லக்கேஜை மாற்ற முடியுமா? பயணிகளுக்கு வசதி உள்ள பேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தா கூட பரவாயில்ல, ஆனால் அப்படி பண்ணுறாங்களான்னு கேட்குறேன். அப்படி பண்ண முடியாது, எப்படி அவருக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி? வண்டி எங்கே கிடைக்கல? உங்கள்கிட்ட கேட்குறாங்களா இன்னொரு வண்டி கொடுங்க? அந்த விழாக்காலம் ஏற்கனவே வண்டியெல்லாம் ஃபுல்லாக இருக்கும், கொடுக்க முடியாது. நான் பேருந்துகள் இல்லைன்னா பேருந்துகள் இல்லை, அரசு பேருந்துகள் இல்லை. நீங்கள் அந்த 24ஆம் தேதி மட்டும் வண்டியை ஓட்டி இது மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னா அன்றைக்கி மாற்று பேருந்து கூட கிடச்சிருக்காது. முன்னாடியே பண்ணுங்கள், வழியில் பேருந்துகளை சிரமப்படுத்த வேண்டாம். ஓட்டுங்கிறது நீங்கள் அது மட்டும் பார்க்குற ஒரு பேருந்துங்கிறது ஒரு டிரைவர் வந்து ஒரு அவங்க மனநிலையை பாருங்கள். சிட்டிக்குலாம் ஒரு டிராஃபிக்கில் மாதிரி 2 மணி நேரம் ஆயிடுது. நீங்கள் வந்து நம்ம பொருளாதாரம் மட்டும் பார்க்க வேண்டாம். ஒரு ஓட்டுநர் வந்து ஓட்டுறாருனா கிட்டத்தட்ட அவரை டயர்டாகி போகும்போது வழியில் நிறுத்திக்கிட்டு அது இல்லை இது இல்லைன்னு எல்லா அளவுக்கும் இந்த வழியில் வாங்கிறோட கோரிக்கை ஒன்று சென்னையில் பண்ணுங்க, இல்லை திருச்சியில் பண்ணுங்க, ஏதாவது ஒரு இடத்துல பண்ணு. இது வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ணுங்க, யாருக்கும் பாதகம் இல்லாமல் பண்ணுங்க. பேருந்துகளே சோதனை பண்ணக்கூடாதுன்ற நல்லா அரசு சோதனை பண்ணிட்டு அப்போ தான் தரமான வாகனங்களோடு தவறு இல்லாமல் இருக்குது. இதில் வந்து இப்போ பொருளாதாரத்தை மட்டும் பார்க்கணும், மனித உயிர்களும் இதில் இருக்குது. அதெல்லாம் அரசு பார்க்கட்டும், அதை பண்ணட்டும், அதுதான் நல்லது. ஆனால் அதை வந்து இன்னும் சிஸ்டமைஸாக பண்ணி நடுவில் பயணிகளை இறக்கி விடுறதுக்கு கட்டண நிறைவெல்லாம் இங்கேயே நம்ம முன்னாடியே பண்ணிடலாம். அதை போய் வழியில் பண்ணி பயணிகளை துன்புறுத்த வேண்டாம், ஓட்டுநர்களை துன்புறுத்த வேண்டாம். இதில் வேறு மாதிரி ரியாக்ஷன் வர இது அது மாதிரிலாம் சில ஆக்சிடென்டே நடந்திருக்கு. ஒரு போய் டார்கெட் 2-3 இடத்துல போய் பயில பண்ணி அது இல்லை இதுலன்னு ஒரு டிரைவரை போனால் டென்ஷன் ஆகும். நம்ம சாதாரண மனிதர் தானே, அது மாதிரி நிறைய விபத்துகளே நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். நன்றி சார், உங்களோட நேரத்தை என்னோட பதிவு.